இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் அமையும் இந்த பதிவில் நாம் காண இருப்பது குரு வக்ர பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம் அடுத்த நான்கு மாதங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இருபதாம் தேதி குரு பகவான் அதிசார பெயர்ச்சியை முடித்து கும்ப ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்ல வக்ர நிலையை அடைகிறார் குருவின் இந்த வக்ரநிலை ஒவ்வொருவரது வாழ்விலும் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வரும் சிலருக்கு இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலமானது சவால் நிறைந்ததாகவும் இருக்கும் நவகிரகங்களில் செவ்வாய் புதன் சுக்கிரன் குரு சனி ஆகிய ஐந்து கிரகங்களும் வக்ரமடைவார்கள் கிரகங்கள் வக்ரமடைவது என்பது பின்னோக்கி செல்லும் காலத்தை தான் குறிக்கின்றது இந்த வக்ரநிலையில் கிரகங்களானது மிகவும் மெதுவாகவும் நகரும் ஒவ்வொரு பதிமூன்று மாதங்களுக்கும் குரு சுமார் நான்கு மாதங்களுக்கு பின்னோக்கியும் செல்கிறார் இப்பொழுது கும்பராசியில் குரு வக்ரநிலையில் மாறி மகரத்தை நோக்கி செல்லும் காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எம்மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தீமை என்ற இரண்டும் கலந்த காலகட்டமாகவே அமையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் சில சிக்கல்களையும் சந்திக்க நேரிடலாம் இதனால் இக்காலகட்டத்தில் உடன்பிறப்புகளுடனான உறவு சற்று மோசமாகவும் இருக்கும் நிதி ரீதியாக உங்கள் நிதியை இக்காலகட்டத்தில் சரியாக நிர்வகிக்கவும் முடியும் இதனால் நீங்கள் உங்களை நினைத்து பெருமையும் அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில் நிதி விவகாரங்களில் நீங்கள் மிகவும் கண்டிப்புடனும் இருப்பீர்கள் உங்களை நினைத்து நீங்கள் அதிகம் பெருமையும் கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல புதிய விஷயங்களை கற்றும் கொள்வீர்கள் அதற்கான காலகட்டம் நல்லதாகவே அமையும் இனி விரிவான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி வேலை தொழில் குடும்பம் செல்வம் சொத்து போன்றவற்றிற்கு நன்மை தருவதாகவும் அமையும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஒத்துழைப்பும் தருவார்கள் இதனால் குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும் ஏதாவது பிரச்சினை எழுந்தாலும் உங்களால் அதை திறமையாகவும் நாசுக்காகவும் கையாளவும் முடியும் செல்வம் சொத்து போன்றவற்றை உங்களால் சேர்க்கவும் முடியும் இந்த நேரத்தில் திடீர் ஆதாயங்களும் எதிர்பாராத பணவரவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலரிடம் பரம்பரை சொத்தும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சிலர் குடும்பம் அல்லது பரம்பரை சொத்துக்கு சட்டப்படியான வாரிசாகவும் வாய்ப்பும் இருக்கின்றது வீடு நிலம் வாங்குவது விற்பது போன்றவற்றில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் கவனமாகவும் வாங்குங்கள் வாகனம் வாங்குவதிலும் கவனமாகவும் இருங்கள் உங்கள் வீட்டை நீங்கள் புதுப்பிக்க வேண்டியதும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப விஷயங்களில் நல்ல திருப்பமும் ஏற்பட்டு அவை சுமூகமாகவும் இருக்கும் குடும்பத்தினரிடையே கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம் அவர்களுக்கு நீங்கள் அதிக ஒத்துழைப்பும் தருவீர்கள் தேவையற்ற வாத விவாதங்களையும் நீங்கள் தவிர வேண்டும் ஆனால் இதற்கு விதிவிலக்காக உங்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கும் சிலர் குடும்ப அமைதிக்காக பாடுபடவும் செய்வார்கள் எனினும் குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நிலவும் உறவும் மேம்படும் ஆன்மீகம் போன்றவற்றில் உங்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும் குடும்பத்தினருடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இப்பொழுது எந்த பெரிய நோய் நொடிகளிலும் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும் இதேபோல உங்கள் குடும்பத்தினரும் நல்ல உடல்நிலையுடனும் இருப்பார்கள் உங்கள் பெற்றோர்கள் அல்லது வயதில் மூத்தவர்கள் ஏதேனும் நோய்வாய்ப்படுவதற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது குறிப்பாக வயிற்றின் கீழ்ப்பகுதியில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் இதனை புறக்கணித்து விடாமல் உடனடியாக கவனித்து அதற்கு உரிய சிகிச்சைகளை அளித்து குணப்படுத்துவதும் அவசியம் திருமண உறவை பொறுத்தளவில் காதல் வாழ்க்கையும் உறவுகளும் பெரும்பாலும் நன்றாகவே இருக்கும் உங்கள் காதலுக்கு குடும்பத்தினரின் முழு ஆதரவுகளும் கிடைக்கும் ஆனால் தங்கள் வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் உங்களின் தீவிர முயற்சியின் பேரில் வரன்கள் கைகூடியும் வரும் திருமணத்திற்கான வரனை முடிவு செய்வதிலும் இரண்டு பக்கத்திலும் அதிக புரிந்துணர்வும் பேச்சுவார்த்தைகளும் தேவைப்படும் இதுபோல மன வாழ்க்கையிலும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போவதும் நல்லது மன வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் இதுகுறித்து சொந்தமாக முடிவெடுப்பதை விட மூத்தவர்களின் அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லது நிதிநிலையை பொறுத்தளவில் சொத்து சேமிப்பு போன்றவற்றை பொறுத்தவரை உங்கள் நிதிநிலை நன்றாக இருக்கும் ஆனால் வருமானம் லாபம் போன்றவை சராசரியாகவே இருக்கும் உங்களது தற்போதைய பண தேவைகளை கவனமாக கையாள்வதும் அவசியம் செலவுகளையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தும் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் பிரச்சனை அதிகமாகவும் ஆகிவிடலாம் உங்கள் பொது மற்றும் சமுதாய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் அதிகம் செலவும் செய்வீர்கள் இதுவும் உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தலாம் வீடு வாகனம் ஆகியவற்றை பழுது பார்ப்பதற்கு நீங்கள் தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியதும் வரலாம் பணம் சேமிப்பு போன்றவற்றின் மதிப்பை உணர்ந்தவர்கள் நீங்கள் அதனை நிர்வகிப்பதற்கு ஏற்ற தருணமும் இதுவாகவே இருக்கும் வேலை மற்றும் தொழிலை பற்றி பார்த்தோமானால் வேலை சிறந்து விளங்கும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கின்றது குடும்பத்தினரின் முழு ஆதரவும் இருக்கும் உங்கள் வளர்ச்சிக்கு துணை செய்வார்கள் உங்கள் வேலைத்திறனும் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் தினசரி நடவடிக்கைகளிலும் நீங்கள் பெரும் ஆர்வமும் காட்டுவீர்கள் ஆனால் தொழிலில் உங்கள் வாய்ப்புகள் சுமாராகவே இருக்கும் தொழில் வியாபார போட்டிகள் அதிகம் இருக்காது என்றாலும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இப்பொழுது உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட உணர்ச்சி இந்த காலகட்டத்தில் தவிர்த்தும் கொள்ளுங்கள் கல்வியை பொறுத்தளவில் படிப்பில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய பலனை அடைவதற்கு அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியம் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து கூட்டமாக படிப்பது நல்ல பலனையும் தராது கெட்ட சவகாசங்களிலிருந்து ஒதுங்கி இருப்பதும் நல்லது ஏனெனில் இதனால் சில தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாவதற்கு கூட வாய்ப்பும் இருக்கின்றது இந்த இளம் வயதில் வெளி உலகுடன் அளவுக்கு அதிகமான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதும் உங்கள் படிப்பிற்கு பாதகமாக கூட அமையக்கூடும் மேலும் கல்வி விஷயத்தில் அவசரப்பட்டு திடீர் முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் வழிபடுவதும் நல்லது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற பழங்களை பசுமாட்டிற்கு தானமாகவும் தாருங்கள் பெண்கள் தங்கள் கணவரிடம் அதிக அன்பும் மரியாதையும் காட்டுங்கள் மூத்த உடன்பிறப்புகளுடன் சுமூகமாகவும் இருங்கள் ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை நினைத்து வீட்டில் கோரி வர உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் இந்த குரு அதிசார பெயர்ச்சி காலகட்டமானது உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தரும் அற்புதமான காலகட்டமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்